ஓம் சாந்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே முயற்சி செய்து நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது உங்களிடம் எந்த ஒரு அசுர செயலும் இருக்கக்கூடாது கேள்வி எந்த அசுர குணம் உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது இதற்கான பதில் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளுதல் கோபித்து கொள்ளுதல் சென்டர்களில் ஏற்படுத்துவது ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது போன்ற இது போன்ற துக்கம் கொடுக்கு கொடுப்பவை போன்றவைகள் அசுர குணங்களாகும் இவை உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுகின்றது பாபாவுடையவராக ஆகி பிறகு அசுர குணங்களை தியாகம் செய்யாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது கணக்குகளுக்கு மேல் கணக்கு அதிகமாகிறது பாபாவுடன் தர்மராஜ் கூடவே இருக்கின்றார் பாடல் கள்ளம் கபடமற்றவர் விசித்திரமானவர் பாடல் கூட இருக்கிறது ஆன்மீக மார்க்கத்தில் கள்ளம் கபடமற்றவர் விசித்திரமானவர் என்ற பாடலும் கேட்கின்றீர்கள் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் மனிதர்கள் பாடுகின்றார்கள் நீங்கள் தெய்வீக பார்வையினால் பார்க்கின்றீர்கள் நாம் தெய்வீக பார்வையினால் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார் என புத்தியினால் நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆத்மாவே ஆத்மாவாகிய நாம் தான் இந்த உடல் மூலமாக இந்த ஞானத்தை நாம் படிக்கின்றோம் அனைத்தும் ஆத்மாதான் இந்த உடலினால் செய்கின்றது இந்த உடல் அழியக்கூடிய ஒன்றாகும் இந்த உடலில் இருக்கின்ற ஆத்மாதான் இந்த உடலிலே பிரவேசித்து இந்த நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது நடித்து கொண்டிருக்கின்றது ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் இருக்கின்றது எண்பத்தி நான்கு பிறவிகளுடையதும் ஆத்மாவில்தான் இந்த நடிப்பின் பாகங்கள் அடங்கியிருக்கின்றது முதன் முதலில் தன்னை ஆத்மா என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாபாதான் சர்வசக்திவான் நம்முடைய பாபாவிடமிருந்துதான் குழந்தைகளாகிய நமக்கு சக்திகள் அனைத்தும் கிடைக்கின்றது இதே நினைவினால் நாம் சக்தி நிறைய கிடைக்கிறது இதே நினைவினால்தான் சக்தி நமக்கு நிறைய கிடைக்கின்றது இதனால் நாம் தூய்மையாக கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய பாபா நமக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த அளவிற்கு மகான் சக்தியை கொடுக்கின்றவர் நம்முடைய பாபா ஆவார் இந்த அறிவியல் கர்வமுடைய மனிதர்கள் அழிவிற்காகத்தான் அனைத்தையும் செய்கின்றார்கள் இந்த மனிதர்களுடைய புத்தி முழுவதும் அழிவிற்கான செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய புத்தியோ அழிவற்ற பதவியை அடைவதற்காக நாம் இப்போது இந்த ஞானத்தை பாபாவிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நமக்கு நிறைய சக்தி இப்போது பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது இந்த சக்தி மூலம் நாம் விஸ்வ ராஜ்யத்தை இப்போது பெற்று கொண்டிருக்கின்றோம் சக்தியுகத்திலே அங்கு பிரஜைகள் யாரும் ராஜ்ஜியம் செய்யவில்லை பிரஜைகளை ராஜ்யம் செய்யவில்லை அங்கே ராஜா ராணிகள் தான் ராஜ்யம் செய்வார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அந்த பகவானைத்தான் நாம் இப்போது நினைத்து கொண்டிருக்கின்றோம் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலைக் கட்டி இந்த மனிதர்கள் பூஜிக்கிறார்கள் இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என பாடப்படுகின்றது இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தார்கள் என புரிந்து கொள்கின்றார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ஜிய பதவி எல்லையற்ற நம் தந்தையிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றது நமக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி இப்போது கிடைக்கப் போகின்றது எனவே குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் நம் பாபாவிடமிருந்து ஏதாவது கிடைக்கிறது என்றால் அவரை நாம் நினைக்க வேண்டும் கண்ணியருக்கு கணவரிடம் எவ்வளவு அன்பு இருக்கின்றது கணவருக்காக தன் உயிரை கூட கண்ணிகள் கொடுக்கிறார்கள் கணவன் இறந்துவிட்டார் என்றால் அதாவது தன்னுடைய அழகை கூட அழித்து கொள்கின்றார்கள் இவரோ நம்முடைய தந்தை அதாவது நம்முடைய இறைவனோ கணவர்களுக்கெல்லாம் கணவர் நாம் இப்போது உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய எவ்வளவு அலங்காரம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மை தந்தைதான் அலங்காரம் செய்கின்றார் எனவே குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும் நாம் இப்போது தந்தையிடம் தெய்வீக குணங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதன்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் கூட பலரிடம் சண்டையிட்டுக் கொள்ளுதல் கோபித்துக் கொள்ளுதல் சென்டர்களில் அதிக இரைச்சல் மற்றும் ஒழுங்கற்று நடத்தல் போன்ற அசுர அவகுணங்கள் இருக்கின்றது நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டே இருக்கின்றது என்பது பாபாவுக்கு தெரியும் காமம்தான் மிக பெரிய எதிரி என்றால் கோபமும் குறைந்தது ஒன்றும் கிடையாது இன்னார் மீது அன்பு என்மீது ஏன் இல்லை அந்த விஷயத்தை இவரிடம் கேட்டார் என்னிடம் ஏன் கேட்கவில்லை இவ்வாறு பேசக்கூடிய சந்தேக புத்தி உடையவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ராஜ்யம் இப்போது உருவாகிக்கொண்டிருக்கின்றதல்லவா இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள் பதவியில் வித்தியாசம் இருக்கிறதல்லவா பணிவிடை செய்பவர்கள் தாசதாசிகள் கூட நல்ல நல்ல கட்டிடங்களில் வசிக்கிறார்கள் பாருங்கள் ஒரு சிலர் எங்கெங்கோ இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும் இந்த தேக உணர்வில் வருவதால் அசுர செயல்கள் நடக்கிறது ஆத்ம உணர்வுடையவராகி நல்ல குணங்களை நாம் கடைபிடித்தால் நாம் உயர்ந்த பதவியை பெறலாம் தெய்வீக குணங்களை கடைபிடித்து யாருக்குமே துக்கம் கொடுக்காத அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இப்போது துக்கத்தை நீக்கி சுகம் பெறக்கூடிய தந்தையிடமிருந்து நாம் குழந்தைகள் துக்கத்தை நீக்கி சுகத்தை தந்தையிடமிருந்து பெருக்கொண்டிருக்கின்றோம் யாருக்குமே நாம் துக்கம் கூடாது செண்டர் நடத்தக்கூடியவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கின்றது குழந்தைகளே ஏதாவது தவறு செய்தால் நூறு மடங்கு தண்டனை என பாபா கூறுகிறார் தேக உணர்வில் இருப்பதால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது ஏனென்றால் பிராமணர்களாகிய நாம் தான் மற்றவர்களை திருத்துவதற்காக நிமித்தமாகியிருக்கின்றோம் ஒருவேளை நாம் திருந்தவில்லை என்றால் மற்றவர்களை நாம் எப்படி திருத்த முடியும் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது பாண்டவ அரசாங்கம் அல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்த நம்முடைய தந்தை இப்போது இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் நம்முடைய தந்தையிடம் தர்மராஜ் கூடவே இருக்கின்றார் தர்மராஜ் மூலமாக மிகவும் நிறைய தண்டனைகளை பிறகு அடைய வேண்டியிருக்கும் இதுபோன்ற பாவ கர்மங்களை செய்துவிட்டால் நிறைய நஷ்டம் ஏற்படுகின்றது கணக்குகளுக்கு மேல் கணக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பாபாவிடம் முழு கணக்கும் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் கூட பாவக்கணக்கு உண்டு பகவான் உங்களை பார்த்து கொள்வார் என கூறுகிறார்கள் தர்மராஜ் மிகவும் கணக்கெடுப்பார் என இங்கே பாபாவே கூறுகின்றார் பிறகு அந்த சமயம் என்ன செய்ய முடியும் நாம் இது இது செய்தோம் என சாட்சாத்காரமும் கிடைக்கும் அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும் ஆனால் இங்கேயோ நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் சக்தியுகத்தில் கர்ப்ப சிறையில் வரவேண்டியது இல்லை அங்கேயோ கர்ப்ப மாளிகை இருக்கின்றது யாரும் எந்த பாவமும் அங்கே செய்வதில்லை எனவே இப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடைய குழந்தைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நிறைய குழந்தைகள் டீச்சரை விட வேகமாக இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டே செல்கின்றார்கள் டீச்சரை விட உயர்ந்த விடுகிறார்கள் நாம் இப்போது நன்கு சேவை செய்யவில்லை என்றால் ஜென்ம ஜென்மத்திற்கும் வேலைக்காரர்களாக ஆகிவிடுவார்கள் என பாபா இப்போது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் பாபாவே நேரில் வந்து குழந்தைகளாகிய நமக்கு நம்மை ஆத்ம உணர்வுடையவராகி அமர்த்திருக்கிறார் என குழந்தைகளிடம் அமர்ந்திருக்கின்றீர்களா என்று குழந்தைகளாகிய நம்மிடம் தந்தையே கேட்கின்றார் குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா குழந்தைகளாகிய நமக்கு கூறுகின்றார் இதற்கு முன்பு மகா வாக்கியங்களை அளித்திருந்தார் போகும்போதும் வரும்போதும் வந்தாலும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நிறைய குழந்தைகள் நாம் சீக்கிரமாக இந்த நரகத்தின் மோசமான உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு போக வேண்டும் என நினைக்கிறார்கள் நல்ல நல்ல மகாரதிகள் கூட பலர் நினைவு செய்வதில் விடுகிறார்கள் என பாபா இப்போது கூறுகின்றார் அவர்களுக்கு கூட முயற்சி செய்ய வைக்கப்படுகின்றது நினைவு செய்யவில்லை என்றால் ஒரேடியாக விழுந்து விடுவார்கள் மிகவும் எளிதாகும் வரலாறு புவியல் அனைத்தும் புத்தியிலே வந்துவிடுகிறது மிகவும் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் பட கண்காட்சிகளில் புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள் ஆனால் தந்தையின் நினைவில் இருப்பதில்லை தெய்வீக குணங்களும் இல்லை அவ்வப்போது நினைவு வருகிறது இப்படி இன்னும் என்னென்னவோ மனநிலைகள் குழந்தைகளிடம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது சீக்கிரமாக இது முடிய வேண்டும் சீக்கிரமாக சுகதாமத்திற்கு நாம் போக வேண்டும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறார்கள் எப்படியாவது பாபாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் பாபா நமக்கு சொர்க்கத்திற்கான வழியை இப்போது காண்பித்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட தந்தையை பார்ப்பதற்காக நாம் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட தந்தையின் முன்பு சென்று நாம் தினந்தோறும் முரளி கேட்க வேண்டும் என நாம் நினைக்கின்றோம் இப்போது இங்கே எந்த சச்சரவும் இல்லை என நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் வெளியில் இருக்கும்போது எல்லோரிடமும் விடுபட்ட நிலையில் பராமரிக்க வேண்டியிருக்கின்றது இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே அனைவருக்கும் பொறுமையை நம்முடைய தந்தை அளிக்கின்றார் இதில் மிகவும் குப்தமான உழைப்பு இருக்கின்றது நாம் நினைவின் உழைப்பு யாரையும் சென்று சேரவில்லை குப்தமான நினைவில் இருந்தால் பாபாவின் டேரக்ஷன் படி நாம் நடக்கலாம் தேக உணர்வின் காரணமாக பாபாவின் டேரக்ஷன் படி யார் நடப்பதில்லையோ சார்ட் எழுதினால் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் என தந்தையே கூறுகின்றார் இதை யார் கூறியது நம்முடைய சிவபாபாவே கூறுகின்றார் டீச்சர் வேலை கொடுக்கிறார் என்றால் செய்துவிட்டு வருகிறார்கள் அல்லவா இங்கே நாம் நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை செய்ய விடுவதில்லை நல்ல நல்ல குழந்தைகளின் சார் பாபாவிடம் வந்தால் பாபா எப்படி நினைவில் இருக்கிறார்கள் என தெரிவிப்பார் ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பிரிய தர்சனின் பிரிய நாம் இருக்கின்றோம் என நினைக்கின்றோம் நாம் அனைவருமே பிரிய நம்முடைய ஒரே ஒரு பிரியதர்சனனை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் பிரிய பிரியதர்சினிகள் பலவிதமாக இருக்கிறார்கள் நாம் மிகவும் பழைய பிரியதர்சினிகள் இப்போது நாம் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும் ஏழாவது ஒன்றை பொறுத்துக்கொள்ளதா ஏதாவது ஒன்றை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது எல்லாம் தெரிந்தவர் என்று ஆகக்கூடாது பாபா எலும்பை கொடுத்து விடுங்கள் என கூறுவதில்லை ஆரோக்கியத்தை நன்றாக வைத்து கொண்டால் சேவையும் நன்றாக செய்ய முடியும் என்றுதான் நம்முடைய பாபா கூறுகின்றார் நோயாளியாக இருந்தால் அப்படியேதான் இருக்க வேண்டும் சில மருத்துவமனைகளில் புரிய வைக்கக்கூடிய சேவை செய்தால் மருத்துவர்கள் இவர்களோ பரிஸ்தார்கள் என கூறுவார்கள் சித்திரங்களை உடன் எடுத்து செல்வார்கள் இப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களுக்கு இரக்க மனமுடையவர் என கூறுவார்கள் இவை செய்தால் ஒரு சிலர் வருவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவின் பலத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு அளவிற்கு நாம் மனிதர்களை கவரலாம் இதில்தான் சக்தி இருக்கின்றது முதலில் நாம் தூய்மையாக ஆகி அமைதி பிறகு சுகம் என கூறப்படுகிறது முதலில் தூய்மை பிறகு அமைதி பிறகுதான் சுகம் என கூறப்படுகிறது நினைவின் பலத்தினால்தான் நாம் தூய்மையாகலாம் மேலும் தெய்வீக குணங்களும் நமக்கு வரும் பாபாவின் மகிமைகளை நாம் அல்லவா பாபா நமக்கு எவ்வளவு சுகத்தை அளிக்கின்றார் நமக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கான சுகத்தை இப்போது தருகின்றார் ஒருபோதும் யாருக்கும் நாம் துக்கம் கொடுக்கவே கூடாது நிறைய குழந்தைகள் டிஸ்சர்வீஸ் செய்து தனக்குத்தானே சபித்துக் கொள்கின்றார்கள் மற்றவர்களை நிறைய துன்புறுத்துகிறார்கள் கெட்ட பிள்ளைகளாக ஆகிறார்கள் அப்படி ஆகிறார்கள் என்றால் தனக்குத்தானே சபித்துக் கொள்கிறார்கள் டிஸ்சர்வீஸ் செய்வதால் ஒரேடியாக தரம் குறைந்தவராகி விடுகிறார்கள் நிறைய குழந்தைகள் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபத்தில் வந்து படிப்பை விட்டு விடுகிறார்கள் பலவிதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே புத்துணர்வு அடைந்து செல்கிறார்கள் என்றால் செய்த தவறுகளுக்கு பச்சாதாபம் ஏற்படுகிறது இருப்பினும் பச்சாதாபப்படுவதால் எந்த மன்னிப்பும் கிடையாது நம்மை நாமே மன்னித்து கொள்ள வேண்டும் என பாபா கூறுகின்றார் நினைவிலே இருங்கள் பாபா யாரையும் மன்னிப்பதில்லை இதுவே படிப்பாகும் பாபா நமக்கு படிக்க வைக்கின்றார் குழந்தைகளாகிய நம்மீது பாபா இரக்கம் கொண்டிருக்கின்றார் எனவே நாம் படிக்க வேண்டும் நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் பாபா டீச்சரிடம் பதிவேட்டை கொண்டு வாருங்கள் என்கின்றார் ஒவ்வொருவரின் செய்திகளையும் கேட்டு அறிவுரை கொடுக்கப்படுகிறது டீச்சர் புகார் கூறியிருக்கிறார் என புரிந்து கொண்டு அவர்கள் இன்னும் அதிக சேவைக்கு புறம்பாக நடக்கின்றார்கள் மிகவும் கடினமாக முயற்சி தேவைப்படுகின்றது மாயை மிக பெரிய எதிரியாகும் குரங்கிலிருந்து கோவிலாவதற்கு தகுதி பெற விடுவதில்லை குரங்கிலிருந்து கோவிலாக ஆவதற்கு இந்த மாயை விடுவதில்லை உயர்ந்த பதவியை அடைவதற்கு பதிலாக இன்னும் முற்றிலும் கீழே விடுந்து விடுகிறார்கள் பிறகு ஒருபோதுமே எழ முடியாது இறந்தே விடுகிறார்கள் பாபா குழந்தைகளுக்கு உலகத்திற்கே அதிபதியாவது மிகப்பெரிய குறிக்கோள் என அடிக்கடி புரிய வைக்கின்றார் பெரிய மனிதர்களின் குழந்தைகள் மிகவும் ராயால்ட்டியோடு நடக்கின்றார்கள் இங்கேயும் தந்தையின் மரியாதை கெட்டுப்போகக்கூடாது நம்முடைய தந்தை எவ்வளவு நல்லவர் நாம் இப்போது எவ்வளவு கெட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம் என கூறுவார்கள் நாம் நம்முடைய தந்தைக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதையை இழக்கக்கூடாது நிறைய தண்டனைகளை பிறகு அடைய வேண்டியிருக்கும் பாபா மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் சிறைப்பறவை ஆகாதீர்கள் என்று கூறுகின்றார் நாம் இங்கே சிறைப்பறவைகளாக இருக்கிறார்கள் அதாவது சிலர் சிறப்பறவைகளாக இருக்கிறார்கள் சத்தியுகத்தில் எந்த சிறையும் அங்கே கிடையாது இருப்பினும் படித்து உயர்ந்த பதவியை நாம் அடைய வேண்டும் தவறு செய்யக்கூடாது யாருக்குமே நாம் துக்கம் அளிக்க கூடாது நாம் தந்தையின் நினைவு யாத்திரையிலே இருக்க வேண்டும் நினைவுதான் நமக்கு பயன்படும் பட கண்காட்சிகளில் கூட இந்த முக்கியமான விஷயங்களை நாம் அனைவருக்கும் கூற வேண்டும் தந்தையின் நினைவினால்தான் நாம் தூய்மையாக முடியும் அனைவரும் தூய்மையாக மாற விரும்புகிறார்கள் இதுவே பதீத உலகமாகும் அனைவருக்குமே சத்கதியை அளிப்பதற்காக ஒரே ஒரு தந்தை வந்திருக்கின்றார் கிறிஸ்து புத்தர் போன்ற யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது பிறகு பிரம்மாவின் பெயரையும் எடுக்கிறார்கள் பிரம்மாவையும் கூட சத்கதி அளிக்கும் வள்ளல் என கூற முடியாது அவர் தேவி தேவதா தர்மத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றார் தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா இப்போது இந்த பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் இருப்பினும் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர்கள் இருக்கிறதல்லவா திரிமூர்த்தி பிரம்மா என்கின்றார்கள் இவரும் குரு கிடையாது என பாபாவே கூறுகின்றார் குரு ஒரே ஒருவர்தான் அவர் மூலமாகத்தான் நாம் இப்போது இந்த ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீக குருவாக தந்தை மூலமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் தர்மத்தை நிறுபவர்கள் தர்மத்தை உருவாக்குபவர்களுக்கு சத்கதி வள்ளல் என்று எப்படி கூற முடியும் இது புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஆழமான விஷயங்களாகும் மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை மட்டுமே உருவாக்குகிறார்கள் அவர்களுக்கு பின்னால்தான் அவர்களுடைய தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே வருகிறார்கள் அவர்கள் யாருமே யாரையும் திரும்பி அழைத்துச் செல்ல முடியாது அவர்கள் இந்த பூமியில் மறுபிறவில் வந்துதான் ஆக வேண்டும் அனைவருக்கும் இதை இப்போது நாம் புரிய வைக்க வேண்டும் ஒரு குரு கூட சத்கதியை அளிக்க முடியாது குரு பதீத பாவனர் ஒரே ஒருவர்தான் அவர் நம்முடைய இறைவன் பாபா ஆவார் அவர் ஒருவரே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளலாகவும் அனைவரும் அனைவரையும் இந்த நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவராகவும் நம்முடைய பாபாதான் இருக்கின்றார் என அவரே புரிய வைக்கின்றார் நம்முடைய குரு ஒருவரே அவரே சத்கதியையும் அளிக்கின்றார் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றார் என இப்போது அனைவருக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் சக்தியுக ஆரம்பத்தில் மிக சிலரே இருக்கின்றார்கள் அங்கே யாருடைய ராஜ்யம் இருந்தது என்ற படங்களையும் நாம் அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் இந்த பாரதவாசிகள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் தேவதைகளின் பூசாரிகள் உண்மையில் இவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தனர் என்பதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் சொர்க்கத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது மற்ற மக்கள் அனைவருமே எங்கிருந்தனர்கள் நிச்சயமாக நிராகார உலகத்தில்தான் மற்ற அனைவர்களும் இருந்தார்கள் என கூறுவார்கள் இதை கூட நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு ஒன்றுமே தெரியாமல்தான் இருந்தோம் இப்போது நம்முடைய புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது உண்மையில் இந்த ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது ஞானத்தின் பலன் முடிவடைந்தது பக்தி மார்க்கம் பிறகு ஆரம்பமாகின்றது பிறகு பழைய உலகத்தின் மீது இப்போது நமக்கு வைராக்கியம் வேண்டும் அவ்வளவுதான் இப்போது நாம் புதிய உலகத்திற்காக போகிக் கொண்டிருக்கின்றோம் பழைய உலகத்திலிருந்து மனம் இப்போது விலகிவிடுகின்றது அங்கே கணவர் குழந்தை போன்ற அனைவரும் புதிய உலகம் தகுதிப்படி கிடைப்பார்கள் எல்லையற்ற தந்தை நம்மை புதிய உலகத்திற்கு அதிபதியாக்கி கொண்டிருக்கின்றார் உலகத்திற்கே அதிபதியாக கூடிய குழந்தைகளின் எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் நடத்தை மிகவும் ராயலாகவும் இருக்கும் சாப்பாடு கூட மிகவும் குறைவாக உட்கொள்ளுவார்கள் அதிகமாக பேராசை இருக்கக்கூடாது நினைவில் இருக்கக்கூடியவர்களின் உணவு கூட மிகவும் சூட்சமமாக இருக்கும் நிறைய பேருக்கு சாப்பிடுவதில் புத்தி போகின்றது குழந்தைகளாகிய நமக்கு உலகத்திற்கே அதிபதியாகின்றோம் என்ற குசிதான் இருக்கின்றது குசியைப் போன்ற சத்துணவான தானிக் வேறு எதுவுமே இல்லை என கூறப்படுகிறது நாம் எப்போதும் இதுபோன்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உணவு போன்றவைகள் கூட மிகவும் குறைந்துவிடும் அதிகமாக சாப்பிடும்போது எடை அதிகமாகி விடுகின்றது பிறகு தூக்கமும் வந்து கொண்டே இருக்கின்றது பிறகு பாப்பா பிறகு அனைவரும் பாபா தூக்கம் வருகிறது என்கின்றார்கள் சதா உணவு ஒரே அளவாக இருக்க வேண்டும் நல்ல உணவாக இருந்தால் நிறைய சாப்பிடக்கூடாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவதாக நாம் துக்கத்தை அதாவது நாம் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகளாவோம் நாம் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது நாம் இந்த சேவையில் நியமத்திற்கு புறம்பாக நடந்து தன்னை சபித்து கொள்ளக்கூடாது இரண்டாவதாக தன்னுடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்து கொள்ள வேண்டும் இரக்க மனம் உடையவராகி சேவையில் நாம் ஈடுபட வேண்டும் சாப்பிடுதல் அருந்துதல் போன்றவைகளில் பேராசையை விட்டுவிட வேண்டும் வரதானம் இந்த நாடகத்தின் ஞானத்தின் மூலமாக ஆடாத நிலையை அமைத்து கொண்டு விடக்கூடிய இயற்கை மற்றும் மாயையை வென்றவர்களாக ஆக வேண்டும் இயற்கை மற்றும் மாயை மூலமாக எப்பேற்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் சிறிதளவும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் இது என்ன இது ஏன் இந்த கேள்வி கூட எழுந்தாலும் சிறிதளவு கூட எந்த ஒரு பிரச்சனை தாக்கக்கூடியவராக ஆகிவிட்டது என்றாலும் தோற்று போய்விடுவோம் எனவே என்ன ஆனாலும் சரி ஆஹா இனிமையான டிராமா ஆஹா என்ற குரலே நம்மிடம் வெளிப்பட வேண்டும் ஐயோ என்ன ஆகிவிட்டதோ என்ற எண்ணம் கூட வரக்கூடாது எண்ணத்தின் அளவில் கூட குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஆடாத அசையாத நிலை இருந்தது என்றால் இயற்கையை வென்ற மாயையை வென்ற வரதானம் நமக்கு பிராப்தியாக கிடைக்கும் சுலோகன் மகிழ்ச்சிகரமான செய்திகளை கூறி மகிழ்ச்சியை அறிவிப்பது இந்த எல்லாவற்றையும் விட சிறந்த காரியமாகும் ஓம் சாந்தி